சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 10 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் வரை அதிகரித்து உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சில மாதங்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த 22 கேரட் தங்கத்தின் விலை திடீரென குறைய தொடங்கியது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 42000 ரூபாய் வரை குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து விலை குறையும் என்றும் பொருளாதார நிபுணர்களும் கூறியிருந்தனர். ஆனால் திடீரென பாலஸ்தீனத்தில் போர் மூண்டு சர்வதேச சந்தையில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விளைவாக தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஜனங்கள் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணுற டைம், ஸோ இந்த டைமில் வந்து பவுன் விலை வந்து 800 ஏறினது வந்து ரொம்ப டிராஸ்டிக் விலை ஜாஸ்தி. அப்போ வந்து நம்மளுக்கு சின்ன நகை எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம், அது பெரிய நகை எடுக்கிறவங்களுக்கு கூட அது ஓகே ஓரளவு பணம் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ரொம்ப ஒரு கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து 800 ஒரு இதுக்கு ஏறி இருக்குங்கும் போது அதை எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், ஸோ உங்களுக்கே தெரியும் ரீசெண்ட் வார் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கும் வந்து இஸ்ரேல் காசா இது மாதிரி வார் இதெல்லாமே இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரீசன். பட் மெயினாக நம்ம வந்து யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பட் இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெரிய ஏற்ற இறக்கங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் இப்போதைக்கு வந்து பண்டிகை காலம் வரதுனால, ஸோ நாங்கள் வந்து நல்ல பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து தீபாவளிக்குன்ற எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு ரேட் டெம்பரரி தான், இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே. கடந்த 5ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 42,360 ரூபாயாக இருந்தது. ஒரு கிராம் விலை 5,295 ரூபாயாக இருந்தது. தற்போது விலை உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 44,440 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,555 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேற்று ஒரு சவரன் 44,080 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் விலை நேற்று 5,510 ரூபாயாக இருந்த நிலையில் 360 ரூபாய் அதிகரித்து 5,555 ரூபாயாக உள்ளது. 10 நாட்களில் 2000 ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பதால் நடுத்தர ஏழை மக்கள் கலக்கமடைந்து உள்ளனர். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னும் 2 நாளில் என்ன நடக்க போகுது, இஸ்ரேலும் ஹமாஸும் என்ன பண்ணிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் இப்போ வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் அதை மறக்கிற நிலைமையில் இருந்தப்போ இது புதுசாக ஆரம்பம் இருக்குது. இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சூழ்நிலை என்னமோ ரொம்ப பதட்டமாகவும் தீவிரமாக தான் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.